Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பத்தி பேசப் போறோம்னு பாத்தீங்கன்னா நான் ரீசன்ட்டா தான் நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரன் அவரே இறந்து போன வீடியோ அப்புறம் வந்து அவருக்கு பதிலா வேள ராமமூர்த்தி நடிக்க போறாரு அப்படிங்கற வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிருந்தேன். சோ அந்த வீடியோஸ்க்கு அப்புறம் நான் சோஷியல் மீடியா போய் பாக்கும்போது நம்ம ஆதி குணசேகரனுக்கு பதிலா நிறைய பேர் வந்து அதுல போட்டுருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இளவரசு அப்படிங்கற ஒருத்தர போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பசுபதிங்கற ஒருத்தர போட்டுருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சினிமா ஆக்டர்ஸ். சோ இந்த சினிமா ஆக்டர்ஸையும் வந்து போட்டுருக்காங்க. நம்ம இளவரசு சார் வந்து இதுல வந்து ஆதி குணசேகரன் கரெக்டர் பண்ணுவாரு. அல்லது வந்து நம்மளுடைய பசுபதி. சோ பசுபதிங்கறவரும் பண்ணுவாரு. அப்படிங்கற மாதிரி வந்து நிறைய இது வந்து போட்டுருக்காங்க. ஸோ யார் உண்மையாக வர போகிறாங்க, ஆதி குணசேகரனுக்கு பதிலாக அந்த இடத்துல யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, என்னோட நான் இன்னைக்கு வந்து கையில் வச்சு பேசுகிறேன்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலாக வேறு ஒன்றும் கிடையாது, நான் வச்சு பேசுவோம் தெரியுமா ஒரு இடம், அந்த இடத்துல சின்ன ஒரு டேமேஜ். ஸோ அதனால் வந்து எங்களை வச்சு பேச முடியாது, அதனால தான் நான் வந்து கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆதி குணசேகரனுக்கு பதிலாக யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேரோட ஃபோட்டோஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியலை. ஏன்னா நான் நேற்றைக்கு வந்து எபிசோடு பார்க்கும்போது அந்த எபிசோடோட எண்டில் நம்முடைய மாரிவத்து சரம் வந்து வந்திருந்தார். ஸோ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது ஒருவேளை அவர் போகலையோ இல்லை அவர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா 2 days முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அவருடைய பார்ட் எல்லாமே கை வலிக்குது. 2 days முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அவர் நடித்த பார்ட் எல்லாமே வந்து ஓவர் ஆகிடுச்சு, இனி வந்து அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வரமாட்டாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் திடீர்னு அவர் வந்து நேற்றைக்கு வந்தார். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வியாபாரி படம் பார்த்துருப்போம். நம்ம வியாபாரி படத்தில் சூரியா வந்து இன்னொரு சூர்யா வந்து உருவாக்குவார். அதே மாதிரி நம்முடைய மாரிவத்து சரம் மாதிரி இன்னொரு மாரிவத்து சரம் உருவாக்கி அந்த சீரியலில் ஆதி குணசேகரன் கேரக்டர் நடித்த வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது நமக்கு நடக்காது, இருந்தாலும் அது ஒரு ஆசை. ஆனால் இப்போ வரைக்குமே நமக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் என்னென்னா, யார் நடிப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99% நம்முடைய வேள ராமமூர்த்தி சார் தான் நடிப்பாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் மீறி ஒருவேளை நம்முடைய பசுபதி சாரோ அல்லது வந்து இளவரசு சாரோ நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகளும் இருக்குது. அது நமக்கு தெரியாது, சீரியல் டீமுக்கு தான் தெரியும், டேரக்டருக்கு தான் தெரியும் யார் நடிப்பாங்கன்னு. ஸோ நான் வந்து எதிர்நீச்சல் சீரியலுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிக் ஃபேன் கிடையாது. நான் வந்து அது பார்க்கவே மாட்டேன். நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வந்து அந்த சீரியலுடைய ஒரு ப்ரமோஷன். ஸோ அந்த சீரியல் நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு வீட்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த இப்போது ரீசெண்டாக. ஸோ ரீசெண்டாக அவர் அந்த நம்முடைய மாரிவத்து சார் இறக்குறதுக்கு ஒரு 2 days முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இப்போது சார் இறந்ததுக்கப்புறம் நான் அந்த சீரியல் வந்து பார்க்குறேன். ஸோ யார் நடிக்க மாட்டாங்கன்னு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வேணும். அது யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. உங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பசுபதி சார் வருவாரா, இல்லைனா வந்து நம்முடைய இளவரசு சார் வருவாரா, இல்லைனா வந்து நம்முடைய வேள ராமமூர்த்தி சார் வருவாரான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இனி வரக்கூடிய எபிசோடு தான் நமக்கு தெரியும் யார் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சின்ன வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட நான் கிளம்புறேன், கை வலிக்குது. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.